வணக்கம் நண்பர்களே. தனியாரில் வேலை பார்க்குற யாராவது லஞ்சம் வாங்குறத பார்க்குறீங்களா? இருக்குது. ரொம்ப அத்திப்பூத்தாறு போல் ஒரு சில இடங்களில் தான் நம்ம இந்த நிகழ்வை பார்க்க முடியும். ஆனால் லஞ்சம் அப்படிங்கிறது எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த அரசு துறையெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த லஞ்சத்தின் ஊற்றுக்கண்ணாக இருப்பதே வந்து அரசு துறைகளில் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் இல்லை, அரசு துறைகளில் மட்டும் லஞ்சம் வாங்குது? பணம், அங்கே தான் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணம் சம்பளமாக கொடுக்கப்படுது. மேலும் அவங்களுக்கு சம்பள உயர்வு எதை அடிப்படையில் கொடுக்குறான்னே தெரியல. மொத்தமாக எல்லாருக்கும் 10% 20% சம்பள உயர்வு. பட் தனியாரில் அப்படி வாங்க முடியுமா? ஒரு கார்பரேட்டில் நீ என்ன பண்ணியிருக்க, ஒன்றால் என்ன வருமானம் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 2% 1% பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கும் மேனேஜருக்கு பயங்கரமாக ஜாலராக அடித்தா தான் நமக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். இது தனியார் துறையில் வேலை பயன்படுத்திக்கணும். சரி, ஏன் இதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பெங்களூரில் ஒரு தாசில்தார் 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்கார். மிஞ்சி மிஞ்சி போன ஒரு தாசில்தாருக்கு என்ன சம்பளம் இருக்கும்? 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்குமா? இருக்கட்டும். எப்படி 1000 கோடி ரூபாய்க்கு அவரால் சொத்து சேர்க்க முடியுது? ஸோ அதற்காக தான் நான் முன்னால் பேச சொன்னேன். 2 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 28ஆம் தேதி காலையில் வந்து லோகாயுக்தா போலீஸார், இவங்க வந்து லஞ்சத்தை தடுப்பதற்காக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா முழுவ கிட்டத்தட்ட 62 இடங்களில் 15 அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான 62 இடங்களில் சோதனை பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே பல்வேறு புகார்கள் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் 62 இடங்களில் சோதனை நடத்தியிருக்காங்க. பெங்களூர் KR புறத்தை சேர்ந்த அஜித்குமார் சொரோக்கி, அஜித் ராய் சொரோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாசில்தாருடைய பெயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா KR புறத்தில் தாசில்தாராக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டில் 28ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு சோதனையை தொடங்கியிருக்காங்க. சோதனை போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சொத்து ஆவணங்கள், தங்க நகைகள், பிளாட்டினம் நகைகள், சொத்து பத்திரங்கள், 40 லட்சம் ரூபாய் கேஷ் மற்றும் லிக்விட் கேஷ் மட்டும் அவருடைய வீட்டில் 40 லட்சம் ரூபாய் இருந்திருக்கு. நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 10,000 5,000 இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு அரசு அதிகாரி வீட்டில் லிக்விட் கேஷை 40 லட்சம் ரூபாய் வச்சுருக்கிறாரு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 4 டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார்ஸ் இருந்திருக்கு. ஒரு ஃபார்ச்சுனர் காருடைய ரேட்டை கிட்டத்தட்ட 50 லிருந்து 60 லட்சம் ரூபாய். 4 ஃபார்ச்சுனர்ஸ் கார்ஸ் இருந்திருக்கு. ஒரு மகேந்திரா தார் இருக்குது. 2 ஹார்லே டேவிட்சன் பைக் எடுத்திருக்கிறாங்க. இது போக வந்து நிறைய சொத்து பத்திரங்கள் வந்து அவருடைய பேரில் இருந்திருக்கு. இவருக்கு எங்கெங்கெல்லாம் சோதனை நடந்திருக்குன்னா, கொடியகல்லியில் சககரா நகர் அங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்திரா லேஅவுட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அங்கேயும் சோதனை நடந்திருக்கு. ப்ளஸ் வந்து பசுவேஸ்வர நகர், தொட்டாப்பள்ளப்பூர், கோவில் உள்ளிட்ட 12 இடங்களில் இந்த அஜித்குமார், அஜித் ராய் அவருடைய சொந்தமான இடங்களில் சோதனை நடந்திருக்கு. இந்த சோதனையை பண்ண அதிகாரிகளே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளோ பெரிய பணம் எதுக்கு, 1000 கோடி ரூபாய் சொத்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகள் ரொம்ப அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. எப்படி நம்ம சிவாஜி படத்தில் வில்லன் சுமண்ட்டை வந்து போலீஸ் அதிகாரி ஒருத்தர் சொல்லுவார், இது வந்து ஒரு நோய்ங்க, நீங்களே வந்து யோசிப்பீங்க, இந்த மடத்தை வச்சு ஏன் இவ்வளோ தூரம் பணத்தை சேர்த்திங்க அப்படிங்கிறத யோசிப்பீங்கன்னு அதில் ஒரு வருமான வரித்து ஒரு அதிகாரி சொல்லுவார் சுமனை பார்த்து. ஸோ அந்தவுடைய இடம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எதற்கு இவங்களுக்கு இவ்வளோ ஆசை, இவ்வளோ பேராசி? 1000 கோடி வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? 3 சம்பந்தி 4 சம்பந்தத்தை காப்பாற்றணுங்க என்ன, ஏன் அவங்களுக்கு இப்படி வருது? ஏன்னா அரசாங்கம் கணக்கிலடங்கான சலுகைகளையும் சம்பளத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை முதல்ல நிப்பாட்டணும். ஒரு 15,000 20,000 சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு டிரைவர் என்ன சங்கடப்படுறான்? சங்கடங்கிறது அரசு அதிகாரிகளுக்கு தெரிவதில்லை. அவர்கள் செல்வ செழிப்பிலையும் சொகுசிலையும் ஊறி போயிருக்காங்க. இது அரசு அதிகாரிகளுக்கு எதிராக பேசுவதில்லை, செல்வ செழிப்பிலையும் சொகுசிலையும் ஊறி போயிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு மேலும் மேலும் பணம் பணம் பணம்ன்ற அவங்க வந்து அதில் போய் விழுறாங்க. அரசு வந்து உடனடியாக இந்த அளவுக்கு அதிகமான சம்பள உயர்வையும் அவர்களுக்கு உண்டான சலுகையும் குறைக்க வேண்டும். எப்படி ஒரு அதே பிஎஸ்சி படித்தவங்க ஒரு தனியார் நிறுவனத்தை 20,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு தொங்கி செத்துக்கிட்டு இவன் அதே பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல எங்கே சமூக நீதி இருக்கு? சமூக நீதியை பற்றி வாயை திறக்கக்கூடாது நம்மளாம். இந்த தாசில்தார் அஜித் ராய் சரோக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாப்பள்ளப்பூர் என்ற இடத்துல கிட்டத்தட்ட 98 ஏக்கருக்கு ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. அதனுடைய மதிப்பு மட்டுமே 300 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இன்றைய மதிப்பு 300 கோடி. அந்த இடத்துல அவர் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை பந்தயம், அதாவது ஹார்ஸ் போவாங்க இல்லையா, குதிரை பந்தயம், கிண்டி ரேஸ், குதிரை ரேஸு, அதை வச்சு நடத்துறதுக்குண்டான ஒரு பள்ளி, பயிற்சி பள்ளி, ரேஸில் அந்த ஜாக்கிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி.
என்ன அட்வான்ஸாக வச்சுருக்கான் பாருங்க இருந்தாலே குதிரை பள்ளி குதிரை ரேஸு நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி பள்ளியை தொடங்கணும்னு சொல்லிட்டு 98 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதுக்குண்டான பணிகள் பூர்வாங்க பணிகளை அவர் வந்து அங்கே தொடங்கியிருக்காரு. மேலும் இவர் வீட்டில் சோதனையிட்ட போது ஏகப்பட்ட பிளாட்டினம் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் பிளாட்டினத்தில் பாத்திரம்லாம் வேறு வச்சுருக்கிறார். பிளாட்டினத்தில் சமையல் பாத்திரங்கள் தண்ணி குடிக்கிற கிளாஸு எல்லாமே வந்து இருந்திருக்கு. இவருடைய மனைவிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, எங்களுக்கு இவைகள் அனைத்துமே பரிசு பொருட்களாக வந்தவைகள், அதில் அவங்க பேர் கூட இருப்போம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த லோகாயுத போலீஸர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவர்கிட்ட கிட்டத்தட்ட 30 மணி நேரத்தில் விசாரிக்கிறாங்க. அதான் 28ஆம் தேதி அதிகாலையில் இருந்து நேற்று இரவு 10-11 மணி வரைக்கும் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவர் ஓரளவு ஒத்துக்கிட்டார், அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குண்டான ஆதாரங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு இந்த வருமானத்துக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வந்துச்சு அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்கோம். அவரை கைது பண்ணி நீதிமன்ற காவலில் எடுத்து அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி லோகாயுத அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லஞ்சம் இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா அரசு மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது, மக்களும் வந்து இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் பிடிச்சு கொடுக்கணும். அப்போ தான் லஞ்சம் கேட்பவர்கள் பயப்படுவாங்க. மேலும் அரசு வந்து அரசு அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய தகுதியின் அடிப்படை, திறன் அடிப்படை, எஃபிஷியன்சி, ஒரு அப்ரைசல் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. தயவுசெய்து ஒரு அப்ரைசல் சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அவங்களோட பணித்திறன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகுதி அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கொடுக்க சொல்லுங்கள். மொத்தமாக தயவுசெய்து கொடுக்காதீங்க. அது வந்து என்ன ஆகணும், மேலும் செல்வ செல்வியும் அந்த அவங்களுடைய செல்வ இதுலேயும் வந்து அதிகாரத்தினர்கள் அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த தவறை செய்வதற்கு வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகளையும் அரசு வந்து செய்யணும். இது அரசாங்கமும் ஏன் கொடுக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த அரசு அதிகாரிகள் தான் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். ஸோ வாக்கு எண்ணிக்கைக்கு வந்து ஒவ்வொரு மாநில வாக்கு தேர்தலையும் இவங்க பயன்படுத்தும் போது இவங்களை அனுசரித்து செல்ல வேண்டும், இல்லைன்னா எலெக்ஷன் டைமில் நம்மளை கவுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இதனால தான் அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிக அளவு சம்பளம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான பார்வையான்னு பார்த்தா கண்டிப்பாக ஆரோக்கியமான பார்வை இல்லை. எல்லாருக்குமே அவங்களுடைய திறன் அடிப்படையில் தான் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.